நல்லா இருந்ததுனால தான் இங்க வந்திருக்கிறோம். என்ன வரவா முடியும்? ஒன்பது நைட்டா சரியில்லை. நேத்து ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தோம். அப்படியா? இன்னைக்கு நல்லா இருக்கிறியான்னு கேக்குற. அதான் ஒரு நாள் பாக்கலாம் கேக்குறேன். அப்படி பார்க்க போகட்டும். இருக்கிற ஓரமா அடிச்சு சாவ வச்சிருக்கீங்க இன்னும் ஒரு மாசத்துல. சரி, கும்பாபிஷேகம் அப்படி சிறப்பாக நடத்தி திருவிழாவை பெருவிழாவை நடத்தி இங்கே ஓர் இரவு பெண்கள் எல்லாம் ஒன்றாக வீடு வீடாக வீடு வீடாக சென்று அப்படி போதும் போதும் என்ற அன்னதானத்தை நம்ம கொடுத்து கொடுத்து போதாது போதாது என்ற சொன்னதானத்தை நம்ம கொடுத்து நடந்து மரம் பாடுபட்டு அந்த நாடகத்தை வைக்க வேண்டும் என்று அனைவர்களும் இங்க நாடகத்தை வைத்தார்கள். வைத்திருக்கின்றோம். அப்படி வைத்ததுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி நல்லது நடந்தா இங்க மழை பெய்யும். நல்லது காலை வச்சா நாட்டுக்கு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். மழை பெய்யும் அதிகமா பெய்யலாம். அந்த லட்சுமி பெருமாள் புண்ணியத்துல சாரி இதே ஓரளவுக்கு நம்ம நாடகம் நடத்த வச்சிருக்காரு. சரிங்க. அப்படி இருக்க அப்படி எனக்கு பத்து பத்து சம்பளமாக குத்துன அன்பளிப்பு கொடுத்த அன்பளிப்பாக கொடுத்த நல்ல உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் சரிக்கண்ணு குட்டி பெருக்கி குடப்பான பஞ்சி ஒன்று கோடி ராமோஜி கோயில் மாட்டு கண்ணு அரே ஊடு அரே ஊட்டு பாப்பா கோயில் ஊட்டு பாப்பா கொகுரி விட்டு போடணும் கோயில் மாட்டு கண்ணும் ஒண்ணு சொல்லுவாங்க அந்த காலத்துல. நீ சோத்தா தண்டா அப்படி கோயில் மாட்டுக்கு என்ன மரியாதை இருக்கு? கோவிலி விட்டு பொண்ணுக்கும் ஆமா கோயில் மாட்டு கண்ணுக்கும் ஒண்ணு அந்த குளத்தில் பிறந்தவள் தான். அப்படி அந்த குளத்தில் பிறந்தாலும் ஆண் வேடத்தை நீக்கி பெண் வேடம் தரித்து வந்திருக்க சபைக்கு வந்தீங்க.
எங்க அப்பா செஞ்சிருப்பாரு, எங்க அம்மா பெத்திருக்கும். அதுதான் எனக்கு தெரியும். அப்படி இல்லை எப்படி பிறந்த? வாட்டிக்கார எங்க அம்மா சந்து விட்டு இருக்கோம், எங்க அப்பா விந்து விட்டு இருக்காரு. எனக்கு நாலு நாளைக்கு கூத்து இருக்குது, அதை வச்சு நீ அடிக்காத சாமி. சரி சொல்ற வழியாக இப்படி இரண்டு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. பிறந்து விட்டது. என்ன செய்வது? சாரி. அப்படி என்று யோசனையிலே ஆழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவ்வழியாக கோகுல கண்ணனாகிய கண்ணனும் சாரி பலராமரும் ஆமா கோவுகளை மேய்த்துக் கொண்டு சாரி இந்த வழியாக வந்தார்கள். வந்து விட்டார். பிறகு என் அக்காவாகிய பான்மதியை பலராமரத்திலே கொடுத்து விட்டார்கள். சாரி என்னை கோகுல கண்ணனாகிய கண்ணனிடத்திலே கொடுத்தார். அவர்கள் எப்படி வளர்த்தனார்? எப்படி
சாரி குந்தி மக்களையும் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் பெருமாள் பீமன் சாரி நகுலன் சகாதேவர் உண்மைதான் இருவருக்கும் இளையவர் சாரி இருவருக்கும் மூத்தவர் மூற்றவர் அர்ஜுனன் சிவேய வாகனன் சாரிங்க ரிஷபத்து ஆமா கிரீடி கிட்டினன் சாரி பர்க்குணன் பார்த்திபன் உண்மை முடி ஒரு தனிப்பட்ட நிறமாக இருக்கின்றதனால் அர்ஜுனன் என்று யார் வைத்தார்கள் பேர்கள் ஓஹோ பிரம்மதேவனும் சாரி முக்கால் படுத்த பரம கடவுளும் ஆமா அழகை பார்த்து சாரி அர்ஜுனா என்று பெயர் வைத்தார்களோ பெயர் வைத்து விட்டார் அவருக்கு மனைவியாகிய சரிங்க நாங்கள் வாக்கப்பட்டிருக்கின்றேன் உன்னுடைய பெயர் சுபத்திரை சுபத்திரை அப்படி உன்னுடைய கணவர் அர்ஜுன மகாராஜா அர்ஜுனன் ஆமாடா சரிங்க அப்படி அவரும் நானும் உண்மை கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கை நடத்தி சாரி எங்களுக்கு என்று ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றனர் என் அம்மா பெயர் அபிமன்யு அபிமன்யு ஆமா சரிங்க வீர அபிமன்யு என்ற குழந்தையை பெற்றெடுத்து செல்வாக்காக வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் சாரி அப்படி இருக்கின்ற பொழுது குழந்தை பிறந்து ஓஹோ அதியா நினைத்தால் எனக்கு வேதனையா இருக்குதுரா என்னம்மா வேதனை உனக்கு குழந்தைதான் பிறந்துருச்சு இன்னும் என்ன உனக்கு வேதனைகள் அப்படி நானும் என்னுடைய மகனும் சாரி இந்த ஆனகுந்தி பட்டணத்திலே சாரி தன்னம் தனிமையில் சாரி கணவனை பிரிந்திருக்கின்றோம் ஓஹோ உன்னுடைய கணவர் எல்லப்ப நாட்டில் எங்க போயிட்டார் ஏன் இல்லை எங்கே போய்விட்டார் என்று கேட்கின்றாய் ஆமா துரியோதன செய்ய ரஜவஞ்சகத்தினால் சாரி பங்காளியாகிய போராமை காரணத்தால் சாரி விருந்திற்கு வாவென்று அழைத்து நாடு நகரம் கட்டுப்பட்டுமார்களும் அக்கா ஆகிய துரோகி அழைத்துக் கொண்டு சென்று தம்பிக்காய் உடுத்துவதோ மூங்கிலாடை வட்டப்பாறை குடிப்பதோ சுனை தண்ணி சாரி இப்படி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய கணவர் நாட்டிலே பரதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரிங்க அது நினைத்த எனக்கு எப்படிதான் இருக்கும் ஐயோ ஒன்று எப்படி இருக்கும் ஒரு புருஷன் இல்லைனாக்க நமக்கு எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கும் கணவன் இருந்தும் பக்கத்துல இல்ல இரு கணவரும் இருக்கிறாரு ஆனா பக்கத்துல இல்ல சட்டில சோறு இருக்குது சாப்பிட முடியல என்ன செய்வது அப்புறம் கணவரை பக்கத்துல இருந்ததுன்னா நம்மளால சாப்பிட முடியும் ஆமா அப்படி பெண்களுக்கு எவ்வளவுதான் நிம்மதி வேணும் என்றால் கணவன் இருக்க வேண்டும் நிம்மதி வேண்டும் என்றால் கணவர் இருக்கணும் சரி நல்லது கிட்டதோ நல்லது நல்லது அதனால் அந்த பாக்கியம் எனக்கு இப்ப இல்ல 7 ஆண்டுகள் ஆகின்றது சரிங்க ஒன்னாவது நாள் சூரியவனம் இரண்டாவது நாள் ராமரீஸ்வரம் முருகமரீஸ்வரம் நாலாவது காலப்பைரவனம் ஐந்தாவது சைந்தவனம் ஆறாவது தாமதேன பர்வதம் சரி ஏழாவது கந்தரவனத்தில் இருக்கிற கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் சரிங்க அப்படி இருக்க பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப ஆயாசமா இருக்குது ஆயாசமா இருந்தாங்க பெருமாள் கோயில்ல பாயாசமா காய்ச்சி இருக்கிறாங்க ஒண்ணு கொடுக்குறக்கு அங்க பாயாச்சும் இல்ல சாப்பாடுனா வெஜிடபிள் பிரியாணி இருக்கும் மதியம் செஞ்சது அது வேணா போய் சாப்பிடு சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இங்கே ஆனகுந்தி பட்டணம் சரி யார் கொடுத்தது திருமணம் ஆகின்ற பொழுது சரி உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டிக்கு என்னென்ன கொடுத்தாங்க ஏன் பொண்டாட்டிக்கு ஒரு 4-5 அண்டா ஒரு 4-5 கொண்டா ஒரு 2 பவுனோ 3 பவுனோ ஒரு 4-5 பவுனு போட்டாங்களா அப்படி எனக்கு அதெல்லாம் கொடுத்து சரி இந்த ஆனகுந்தி பட்டணத்தையே எனக்கு சீதனமாக கொடுத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் உன்னுடைய அண்ணன் ஆமா அந்த நாட்டாவே கொடுத்திருக்கிறார் அந்த ஆனகுந்தி பட்டணத்திலே போகட்டும் அப்படி யாராவது வந்தால் என்னை கூப்பிடுவார்